குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஸ்டாலின் வாழ்க, அப்புறம் உதயநிதி வாழ்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கேலி கூத்தா போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைக்குனிவு. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. இதனால என்ன கெயின் பண்ண போட்டு எல்லாரும் உதயநிதி உதயநிதினு சொல்றதுனால உதயநிதின்ற பேரை கேட்டுட்டு வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட போறாங்களா? இல்ல இப்படி நீங்க சொல்றதுனாலே உதயநிதி அப்படின்ற ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு ஆயிட போறாரா? எங்களுடைய எதிர்காலமே உதயநிதி அப்படின்லாம் சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கான எதிர்காலம், அவங்க எதிர்காலம், உங்க அரசியல் எதிர்காலம் அவருடைய கையில இருக்கலாம். தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய கண்மூடியா இருக்காங்க, அவங்க சொல்லல. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க சொல்லல. நீலகிரியில இருந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவரு சொல்லல. அவருடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் ஸ்டாலின்றாங்க, இன்னொரு பக்கம் உதயநிதி அப்படின்றாங்க. அவங்க பின்னாடிதான் அணி திரள்றாங்க. அந்த கட்சியை வந்துட்டு எதிர்காலத்துல வழிநடத்த போறவர் அவர் தானு சொல்றாங்க. அவர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேடினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் நாளைக்கு வந்துட்டு அந்த கட்சி அவர் துணை முதல்வராக சொல்லுது அப்படின்னா அந்த துணை முதல்வராக அந்த கட்சிக்காரங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவராக வரப்போறாரா? ஹேரல்ட்ஸ் நேருக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்று நம்மோடு அய்யநாதன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் எல்லாம் பதவியேற்று முடிச்சுட்டாங்க. முக்கியமாக திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சிலர் வந்து பதவியேற்கும் பொழுது திராவிடம் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, அதோடு சேர்த்து உதயநிதி வாழ்க அப்படிங்கிறும் கோஷத்தை எழுப்புனாங்க. இதற்கான உள்நோக்கம் என்ன சார்? எனக்கே வினோதமாக இருந்துச்சு அதை நேற்று பார்க்கும்போது. என்னென்னா ஒரு கட்சி முன்னாடி அவங்க வந்துட்டு பதவியேற்று முடிச்சிட்டோடனே பிஜேபி சார்ந்தவங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டுக்கு போனவங்க வந்துட்டு வாழ்க தமிழ் அப்படின்னாங்க. அது வந்துட்டு சரியாக இருந்தது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அரசியல் முடக்கத்துக்கு நேரெதிரான ஒரு அரசியல் முடக்கம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மொழி திணிப்பு, மத திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு இப்படின்னு அவங்க பல்வேறுபட்ட திணிப்புகளெல்லாம் செய்கிறதுனால அதை எதிர்க்கக்கூடியவர்கள் நாமன்றதாக அதை சொன்னோம். ஆனால் நேற்று அந்த பதவியேற்பு பண்ணிக்கிட்ட உடனே அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னம்னா கூட பரவாயில்ல. ஸ்டாலின் வாழ்க, அப்புறம் உதயநிதி வாழ்க, அப்புறம் இன்னும் சில பேர் ஏவா வேலு வாழ்க, இன்னொரு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வாழ்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கேலி கூத்தா போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு அது தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைக்குனிவு. அது வெறும் ஒரு பதவியேற்பு தான். நீங்கள் அந்த இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது நீங்கள் தொடுக்கக்கூடிய கேள்வி, அதற்கு பெறக்கூடிய பதில், அதன் மீதான உங்களுடைய துணை கேள்விகள், அதன் மீதான விவாதம் ஆகியவற்றில் தான் உங்களுடைய திறமையும் மற்றதும் அடங்கியிருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோம்னா ஏதோ இப்போவே எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி, இதோ ஒரு வெற்றி தோல்வி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய விடயங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்வதா இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, இவன் இப்போ இந்த அடக்குமுறை பற்றி தலித்துகளின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் அப்புறம் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டோர் இப்படியெல்லாம் வந்து சொன்னார். அவர் திருவள்ளூர் எம்பி கூட சொன்னார். அப்படி சொல்ல அதெல்லாம் தேவையில்லாது. ஏன்னா அதுதான் நீங்கள் வந்துட்டு அங்கே விவாதிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட அடக்குமுறை வரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை கொண்டு வர போகிறீங்க, கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வர போகிறீங்க, அதன் மீது விவாதம் நடத்த போகிறீங்க, அப்போ பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பேசிட்டு நம்மளும் அதே மாதிரி ஒரு முழக்கத்தினுடைய அடிப்படையிலான ஒரு வெற்று அரசியலுக்கு போனது அப்படின்றது ஏற்படுதில்லை. ரெண்டாவது, எங்களுடைய எதிர்காலமே உதயநிதி அப்படின்லாம் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். அது தமிழ்நாட்டுக்காது. உங்களுக்கான எதிர்காலம், அவங்க எதிர்காலம், உங்கள் அரசியல் எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அப்படியா? நீங்களாம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகத்தான் நீங்கள் போயிருக்கிறீங்களே ஒழிய, நீங்கள் வந்துட்டு உதயநிதியினுடைய ஆட்களாக இங்கே போய் நீங்கள் உட்காரல. எனவே இப்படிப்பட்ட முடக்கங்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வெற்று முடக்கங்கள், தேவையற்றது. நமக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் பாரம்பரியம் பண்பாட்டிற்கு வந்துட்டு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடியது என்று நான் கருதுகிறேன். இது ஒரு கேலி கூத்து, அவ்வளவுதான். இதற்கான உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்குமா திமுகவிடம்? தெரியல. அது இன்னும் சிலர், இப்போ டிஆர் பாலு தான் நாடாளுமன்ற குழு தலைவர், அவர் சொல்லலை. தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய கண்மூடியா இருக்காங்க, அவங்க சொல்லலை. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க சொல்லலை. அப்புறம் திரு நீலகிரியிலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர் சொல்லலை. ஆனால் மற்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அது என்ன, அது நோக்கம்னு சொல்கிறதா, உள்நோக்கம்னு இருக்குதுன்னே வச்சுக்கோங்களா, அது என்ன, அது ஒரு சரியானதா, இப்படியான ஒரு நடத்தைன்றது சரியானதா? இதனால் என்ன கெயின் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். இதனால் என்ன கெயின் பண்ண போட்டு எல்லாரும் உதயநிதி உதயநிதினு சொல்கிறதுனால உதயநிதின்ற பேரை கேட்டுட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துட போகிறாங்களா?
இல்லை இப்படி நீங்கள் சொல்கிறதுனாலே உதயநிதி அப்படின்ற ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு ஆகிட போகிறாரா? என்ன அதெல்லாம் அது கேலி கூத்து அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை நோக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நோக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை அவங்க தான் தெரிவிக்கணும். சொல்லப்போனால் வந்து நீங்கள் சொல்கிறதுலே வந்து திமுக எம்பிக்கள் கனிமொழி அவர்கள் ஆர்எஸ் அவர்கள்லாம் இதெல்லாம் சொல்லலை. ஆனால் கட்சியிலே மூத்த தலைவரான தயாநிதி அவர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. அங்கே போய் அவங்களும் போய் உதயநிதி வாழ்க அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்காரு. இதற்கான வழிகளெல்லாம் அடுத்த தலைவராக உதயநிதி வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறதா இருக்கா? அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், உதயநிதியால் வாழ்கிறேன், உதயநிதியால் வாழ்கிறேன், உதயநிதியால் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். உதயநிதி வாழ்க அப்படின்றது நீங்கள் வாழ்த்தினா அது இங்கே வாழ்த்தணும், அங்கே போயிட்டு வாழ்த்து அவர்டையும் அங்கே போயிட்டு வாழ்த்த யாருக்கு சொல்கிறீங்க? எனவே இதெல்லாம் அப்பட்டமான ஒரு கேலி கூத்து. அவர் ஒரு மூத்த உறுப்பினர், அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. நீங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள், அதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஒரு மக்கள் பிரதிநிதிகளுடைய பணி என்ன? கௌரவமாக மக்களுடைய சிக்கல்களை கொண்டு போயிட்டு அங்கே வச்சு பேசணும், நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசணும். அதை விட்டு ஆரம்பிக்க போது இப்படியா ஒரே அதாவது முகஸ்துதின்னு இதை சொல்கிறதா, இல்லை உங்களுடைய விசுவாசத்தை காட்டக்கூடிய இடம் இதுவா? ஒன்றுமே புரியலை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேலி கூத்து அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு தலைக்குடிவே ஏற்படுத்தக்கூடியது. வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இப்படிலாம் வந்துட்டுலாம் பேசிட்டு போகவே இல்லை. எங்கள் தலைவர் வாழ்க, எங்கள் அவர் வாழ்க, எங்கள் இவர் வாழ்க, எங்கள் அம்மா அப்பா வாழ்க, இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? சொல்லப்போனால் வந்து உதயநிதி அவர்கள் வந்து எம்எல்ஏவாக பதவி ஏற்றதுலேருந்து சரி முதல் முதலில் அவர் வந்து அமைச்சரே ஆக மாட்டார் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் அவர் அமைச்சர் ஆகும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, அமைச்சர் ஆனார். அதற்கப்புறம் வந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படிங்கிற பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இடையில வந்து துணை அமைச்சர் ஆக போகிறார் அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு. ஆனால் இந்த முழக்கங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் அவர் அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற பேச்சை வந்து உருவாக்குறதுக்கு மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருது. அதாவது இப்போ இந்த வாரிசு அரசியல்னா கூட பேசுகிறாங்க. வாரிசு அரசியல்லாம் இப்போ மக்கள் ஏற்றுக்கொள்வதை பொறுத்து தான் அது. அவர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேடினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் நாளைக்கு வந்துட்டு அந்த கட்சி அவர் துணை முதல்வராக சொல்லுது அப்படின்னோம்னா அந்த துணை முதல்வராக அந்த கட்சிக்காரங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவராக வரப்போகிறாரா? சரிதான், அது மக்கள் ஏற்றுக்கணும். இப்போ மக்கள் ஏற்றுக்கணும். இப்போ இவங்க இன்றைக்கெல்லாம் உதயநிதி சொல்லி அனுப்பி வைக்கிற அனுப்பி வச்ச நியமனங்கள் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நீங்கள். நீங்கள் சொல்லணும் என் தொகுதி மக்கள் வாழ்க, என்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்கள் வாழ்க அப்படி ஏதோ சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஏதோ நன்றி உணர்வோடு அவர் பொங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாது இப்படியா? இப்போ இந்த எம்பிக்களோட இந்த முழக்கங்கள் கட்சிகளில் வந்து அவங்கள பலப்படுத்துறதுக்காகவா, இல்லை வந்து நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு அடுத்த அமைச்சர் பதவியோ ஏதோ வேணும் அப்படிங்கிற உள்நோக்கத்துக்காக இது பண்ணுறாங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். இது முகஸ்துதியாக இருந்ததுன்னா அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்துட்டு செஞ்சுருக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உங்களுடைய பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கலாம். உங்களுடைய நன்றி நமல்கள் கூட்டத்தில் மக்களிடையே போய் பேசும்போது எங்களை எந்த அளவிற்கு உயர்த்தி அழகு பார்த்த எங்களுடைய தலைவர் உதயநிதி அவர்களை இப்படிலாம் நீங்கள் அங்கே பேசலாம். அதெல்லாம் இங்கே ஒன்று தமிழ்நாட்டில் கேட்காத ஒன்று ஒன்று கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்தில் போயிட்டு அந்த மாதிரி மானத்தை வாங்குறீங்க அப்படின்றது தான் இங்கே பேச்சு. நீங்கள் எதனா ஒன்று பண்ணிட்டு நீங்கள் மேலே வாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது இப்படித்தான் உங்களுடைய வழிமுறை அப்படின்னா அதை யார் நாங்கள் என்ன கேட்டு கேட்குறது? அது ஒன்றும் இல்லை, அது மக்கள் தான் அதுக்கெல்லாம் பற்றி யோசிக்கணும். ஆனால் அங்கே போயிட்டு சொல்லிட்டு நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மானத்தை வாங்குறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு ரைட்டு? அதுதான் உதயநிதி தான் அடுத்த தலைவர் அப்படிங்கிற பேச்சு இப்போதைக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. இந்த கூற்றுக்கு அப்புறம், இந்த முழக்கங்களுக்கு அப்புறம் அவர் தலைவராக இருப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதிமுகவிற்கு? அதெல்லாம் அவர் சொல்லணும். அவர் ஏற்றுக்க தயாராக இருக்கான்னு அந்த கட்சி சொல்லணும். அந்த கட்சி ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்கன்னு 26ல சொல்லுவாங்க. ஸோ உதயநிதி இவ்வளவு வேகமாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான காரணம் என்ன சார்? அவர் பிறந்தது அப்படிதான் சொல்ல முடியும், வேற என்ன? அவர் ஸ்டாலினுக்கு பாவனா பிறந்தது. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது விஷயம், திமுகவை பொறுத்த வரைக்கும் வேறொரு தலைமையெல்லாம் வந்துட்டு உருவாக்கலை. அண்ணாவுக்கு பிறகு அக்கட்சியில் வந்துட்டு தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவர் ஒன்று அங்கே தோன்றவே இல்லை. அப்படி தோன்றி இருந்தவர்களையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அடியொற்றி 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 ஒரு குடும்ப தலைவர்கள் தான் அங்கே வர முடியும். எனவே அது அந்த கட்சி கவலைப்படக்கூடிய விஷயம். அது மக்கள் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட வந்துட்டு இவங்க வாக்கு கேட்கும்போது மக்கள் அவர்களை ஜெயிக்கவும் வைக்கலாம், தோற்கடிக்கவும் செய்யலாம், அது என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், அவங்களுடைய உரிமை அது. இவங்களை பொறுத்த வரைக்கும், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான். வேறு யாரும் இல்லைங்க, எங்களுக்கு அவர் தான் இருக்கிறாருன்னு அந்த கட்சி நினைக்குது அப்படின்னோம்னா அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கட்சி தான் சொல்லணும். அதை வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கணும். மக்கள் ஏற்றுக்கிட்டால் அவர் பெரிய தலைவர் இல்லாட்டி இல்லை. இப்போ ஜெயலலிதா வந்துட்டு எம்ஜிஆர் அடையாளம் கட்டினார், ஒன்று அண்ணா திமுகவோட ஏற்றுக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்தாங்க, மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க, அப்படி தான். ஆனால் உள்ளபடியே வந்துட்டு தொன்று தொட்டு அதிமுக தொடக்கத்தில் இருந்துட்டு இருந்தவரா ஜெயலலிதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் சகஜமாச்சு. அதனால் அது மாதிரி போகுது, அவ்வளோதான். ஒரு செறிவான ஒரு ஆழ்ந்த ஒரு கொள்கை பிடிப்புடைய ஒரு அரசியலுடைய வெளிப்பாடு இது கிடையாது அப்படின்றத மட்டும் நம்ம திட்டவட்டமாக சொல்லலாம். சொல்லப்போனால் திமுகவில் வந்து ஏற்கனவே பெரிய தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் வந்து ஆராசா அவர்கள், மூத்த தலைவர்கள் ஆராசா அவர்கள், கனிமொழி அவர்கள்லாம் அந்த கட்சிகளே நிறைய ஒரு பலம் வாய்ந்த ஒருத்தவங்க தான். ஆனால் ஸ்டாலின் மகன், அதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த ஒரு இது கொடுக்கப்படுதா, எல்லா மரியாதையும் இந்த ஒரு முழக்கங்களும்? ஏன்னா இருவருமே வந்து நாடாளுமன்றத்தில் அவர் வந்துட்டு ஸ்டாலினுடைய பையன் அப்படின்றதுனாலையும் அவரை அவங்க பரவாயில்ல ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுனாலையும் அந்த பொசிஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவரால் தான் கட்சியை கட்டுப்படுத்த முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சில சொல்ல நான் கேட்டிருக்கேன். இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இருவர் பேரும் வந்து அடிக்கடி இடம்பெறுவதை தவிர்த்து ரெண்டு பேர் ஃபோட்டோவும் இப்போ அதிகமாக ஒட்டப்படுற நோட்டு போஸ்டர்களாகட்டும் எங்கே இருந்தாலும் சரிசமமாக ஒட்டப்பட்டு வருது கட்சிகளுடைய. இது தொண்டர்களுக்கும் இதுதான் ஆசையாக இப்போ இருக்கிறது. எல்லா இடமும் வந்து இப்போ முதல்ல வந்து கலைஞர் ஃபோட்டோ, அவங்க தொண்டர்கள் அப்படி தான் இருக்காங்க. அவருடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் ஸ்டாலின்றாங்க, இன்னொரு பக்கம் உதயநிதி அப்படின்றாங்க. அவங்களுடைய இதை தான் போட்டு பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி தான் அணிதிரள்கிறாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய பலம் அவர் தான் நினைக்கிறாங்க. அந்த கட்சியை வந்துட்டு எதிர்காலத்தில் வழிநடத்த போகிறவர் அவர் தானும் சொல்கிறாங்க. எல்லாம் அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நான் என்னத்தும் சொல்கிற வரேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய கட்சி, அவங்க அதை ஏற்றுக்கிறலாம், அது வேறு விஷயம். அவங்க மக்கள் முன்னாடி இவங்களை முன்னிறுத்தும் போது மக்கள் தேர்ந்தெடுக்கிறதும் நிராகரிக்கிறதும் மக்களுடைய உரிமை, மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயம். அது என்னோட பல தகவல் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.